ஐயோ இந்த நாய்க்கு வயித்துல ஏதோ ஒன்னு குளுக்குது. புரிஞ்சிருச்சு. அங்கிள் ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சின்ன பொருளை இந்த நாய்க்குட்டி முழுங்கிடுச்சு. இதை நான் அங்கிள் கிட்ட போய் சொல்ல போறேன். நானும் பாக்குறேன். என்ன சகாயம்? தேவ சகாயம். கத்தரோட சகாயமா? இல்ல, டாக்டர் தேவ சகாயம். இதெல்லாம் நீங்க ஒண்ணு கொடுக்க வேண்டாம், இங்க எல்லாமே ஃப்ரீ தான். இது பேஷண்ட்ட குணப்படுத்துறதுக்கான ஃபீஸ் இல்ல. நாயோட வயித்தை கிழிச்சி அதுல இருக்கிற அந்த பொருளை எடுக்கும் போது உங்க கைவரிசையால நாய் செத்து போயிருக்கணும். அதுக்கான ஃபீஸ் தான் இது. 25,000 ரூபாய் இருக்கு. நோ நோ, இது மெடிக்கல் எடிக்கெட்ல உள்ள குற்றம், தப்பு செய்ய மாட்டேன். ஐயோ டாக்டர், எடிக்கெட்ஸ் இல்ல, எதிக். ஏதோ ஒண்ணு, நான் அதை செய்ய மாட்டேன். திஸ் இஸ் எ மர்டர். ஒரு வார்த்தை பேசாத, நான் சொன்னபடி நீ செய்யல உன் கழுத்து அறுத்துருவேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. என்னோட எதிரியான அந்த நாயை சாவடிக்கணும், அதுக்கப்புறம் என் ஜான்சிய மீட்கணும். ஜான்சி வேணும்னா கத்தியை கீழே போடுங்க. என் ஜான்சிக்காக இந்த கத்தியை நான் கீழே போடுறேன், ஆனா உனக்கு வார்னிங் பண்றேன். பாருங்க, பத்திரமா கொண்டு வாங்க. கொஞ்சம் வெளியில இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா கொஞ்சம் மாறுங்கம்மா, கொஞ்சம் புடிச்சுக்கோங்க. இதத்தான் இந்த நாய் குட்டி முழுங்கி இருக்கு. இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். சக்சஸ். மாமி, எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? அன்னைக்கு உங்க அப்பா செத்தப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அழுது நான் பாக்கல. ஒரு நாய்க்கு போய் இப்படி அழுதீங்க. ஆண்டி, நீங்க செத்து போனவரை பத்தி பேசாதீங்க. நான் செத்து போனவரை பத்தியும் பேசுவேன், இருக்கிற உங்களையும் பத்தி பேசுவேன். அதை கேட்க நீ யாரு? இதத்தான் அந்த நாய் முழுங்கிருக்கு. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். பட் But Ben died. Mom.
ஏன் டாக்டர் அந்த நாய்க்குட்டி நிஜமாவே செத்து போயிடுச்சா? இல்ல சும்மா சொன்னேன், அந்த நாய் உயிரோட தான் இருக்கு, நம்ம வளர்த்துக்கலாம்.